வணக்கம் நண்பர்களே, நான் அக்னாஸ் மீ அண்ட் மேக்ரமே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் இந்த மேக்ரமே வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். ஸோ முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 4 mm திக்காக இருக்கிற ட்விஸ்டட் காட்டன் கார்ட் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காட்டன் கார்ட் நம்ம ரெகுலராக நம் கடைகளில் கிடைக்கிற நைலான் மேக்ரமே கார்டை விட ரொம்பவே ஒரு நல்ல லுக் கொடுக்கும், ஒரு ரிச் லுக் கொடுக்கும். அதனால் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல 200 cm லெங்த்துக்கு ஒரு 14 பீசஸ் கார்டு எடுத்துக்க போகிறேன். அதை யூஸ் பண்ணி முதல்ல லார்க் நாட் வச்சு அந்த கார்ட்ஸை நம்மளோட உட்டன் டவலில் நான் போட போகிறேன். இந்த உட்டன் டவல் வந்து நான் இட்ஸி பிட்ஸியில் வாங்கினேன். அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதில் அந்த கார்னர்ஸ்லாம் கூட ரொம்ப அழகான டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நார்மலான டவலை விட அது அந்த சைடில் இருக்கிற பென்லே அதுக்கு ஒரு நல்ல அழகான லுக்கை தரும். லாக்ஸ் நாட் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை இங்கே மேலே போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த 14 கார்ட்ஸையுமே போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் ஸ்கொயர் நாட் போட போகிறேன். நம்ம கார்னரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் 2 நாட் போட்டோம் இல்லையா, அந்த ரெண்டத்தையும் வச்சு நமக்கு 4 லைன் கார்ட்ஸ் வரும். அந்த 4 கார்ட்ஸை யூஸ் பண்ணி முதல் ஸ்கொயர் நாட் போட போகிறோம். ஸ்கொயர் நாட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி எல்லா கார்ட்ஸ்லையும் போட்டுக்கணும். மொத்தம் நமக்கு 14 கார்ட்ஸ் இல்லையா, அப்போ நமக்கு 7 ஸ்கொயர் நாட்ஸ் வரும். இப்போ அடுத்த ரோக்கு நம்ம ஆல்டர்னேட் ஸ்கொயர் நாட்ஸ் போட போகிறோம். அதாவது முதல் 2 கார்டோட நீளம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது 2, அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்கொயர் நாட்டில் உள்ள முதல் 2 கார்ட் இதை யூஸ் பண்ணி, இந்த 4 யூஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்கொயர் நாட் போட போகிறோம். இதுதான் ஆல்டர்னேட் ஸ்கொயர் நாட். அதே போல் இந்த டிசைனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 1 inch டிஸ்டன்ஸ் கீழே இடம் விட்டு தான் நான் இதை முடிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டு மேக் பண்ணும்போது டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைமும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். நான் இது வந்து ஆக்சுவலி ஒரு கிஃப்டாக செய்தேன். ஸோ வேகமாக செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்பேஸ் விட்டு செய்தேன். அதே போல் நீங்கள் விடுற டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், திக்கான பேப்பர் இல்லைன்னா ஒரு ஸ்கேல் என்னமோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு நீங்கள் செய்தீங்கன்னா கூட யூனிஃபார்மாக இருக்கும். ஒருவேளை உங்களோட யூனிஃபார்மாக உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைனாக ஒரு 4-5 ரோ நம்ம ஆல்டர்னேட் ஸ்கொயர் நாட்ஸ் வச்சு போட்டுக்கிறோம். அடுத்த ரோவில் என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே நம்ம இந்த ஷேப்பை டேப்பர் பண்ண போகிறோம். ஒரு கீழே ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி மாற்ற போகிறோம். இதுக்கு என்ன செய்யணும்னா, கடைசியாக நம்ம செய்த ஆல்டர்னேட் ஸ்கொயர் நாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் நாட்லேருந்து வர 4 த்ரெட்ஸில் முதல் 2 த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த த்ரெட்லேருந்து. ஸோ நம்மளோட மொத்த ஒர்க்கில் பார்த்தோன்னா முதல் 4 கார்ட்ஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஆல்டர்னேட் ஸ்கொயர் நாட் செய்ய போகிறோம். இதே மாதிரி அந்த கார்னர் ஆஃப் த ரோ, இந்த ரோவோட அடுத்த கார்னரில் பார்த்தோன்னா கூட இதே மாதிரி 4 கார்ட் எக்ஸ்ட்ராவாக கீழே நிற்கும். சரியா, அந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து அப்படியே டேப்பரிங்காக கீழே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். இந்த மாதிரி கீழே மொத்தமாக ஒரே ஒரு ஸ்கொயர் நாட் முடிகிற வரைக்கும் இதே செய்ய போகிறோம். இப்போ நான் இந்த உட்டன் டவலில் இருக்கிற என்னோட கார்டங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் அது பார்க்குறதுக்கு எல்லாமே யூனிஃபார்மான டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு 250 cm லாங்காக உள்ள இன்னொரு கார்டை எடுத்துக்க போகிறோம். இந்த கார்டை 1/2 inch நாட் வச்சு போட போகிறோம். ஸோ அதோட ஒரு எண்டில் வந்து கொஞ்சம் நீளமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம அந்த கார்னரில் உள்ள கார்டு இருந்தது இல்லையா, அந்த கார்னர் கார்டை வச்சு 1/2 inch நாட் போட போகிறோம். 1/2 inch நாட் வெறும் ஈஸி தான். சும்மா நம்ம இருக்கிற நாட்டை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி போடணும். ஒரு கார்டில் நம்ம 2 நாட் போடுவோம். அது அந்த 2வது நாட் போடும்போது தான் அந்த முடிப்பு கரெக்டாக டைட்டாக இருக்கும்.
ஸோ நமக்கு ஒரு எண்டில் அந்த ரெண்டு கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு கார்டுனால நம்ம மேக் பண்ணோன்னா ஒவ்வொன்றுத்துக்கு ரெண்டு ரெண்டு நாட் வச்சு பார்த்தோன்னா ஒரு நாலு லைன் நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கடைசியாக சேர்த்தோம் இல்லையா அந்த லாங்கஸ்ட்டு கார்டு ஒன்று, அந்த கார்டோட இன்னொரு முனை இருக்கும் இல்லையா, அந்த முனையில் வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். ஸோ தட் அது வந்து ஷார்ப்பாக இருக்கும், பிஞ்சு வராது. இதில் நம்ம உடன் பீட்ஸ் போட போகிறோம். அது வந்து உடன் பீடு உள்ளுக்கு நுழைக்க ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஒரு பீடோட டிஸ்டன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம அந்த அடுத்த எண்டில் அந்த ஒன் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த நாட் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக வந்துடுவோம். இப்போ அங்கே வந்து இன்னொரு ரெண்டு கார்டு இருக்கும், அந்த ரெண்டு கார்டை யூஸ் பண்ணி திருப்பியும் ஹாஃப் இன்ச் நாட் போட போகிறோம். இதே மாதிரி நம்ம இதோட ஃபுல் எல்லா மேலேருந்து கீழே அந்த டேப்பர் முடிகிற வரைக்கும், அப்புறம் அந்த டேப்பர் முடிஞ்சு மேலே திருப்பி ரிட்டர்ன் போகிற அந்த ஃபுல்லாக எல்லா இடமுமே இதே மாதிரி நடுவில் ஒரு பீடு அந்த இடையில உள்ள ஸ்பேஸில், அதுக்கப்புறம் அந்த நாட்டோட பக்கத்தில் அந்த ஸ்கொயர் நாட்டோட பக்கத்தில் வரும்போது ஹாஃப் இன்ச் நாட் போட போகிறோம். இதே மாதிரி கண்டினியூஸாக எல்லா சைடும் போட போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பீட் தனியாக போடுறதுக்கு அப்படி சோம்பலாக இருந்தது அப்படின்னா, இந்த லாங்கஸ்ட்டு கார்டு இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு நாலஞ்சு உடன் பீடை ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டு ஒவ்வொன்றா நம்ம தேவையான ஸ்பேஸில் ஸ்லைட் பண்ணிவிட்டு அந்த இடப்பட்ட ஸ்பேஸில் நம்ம இந்த ஹாஃப் இன்ச் நாட் போட்டுக்கலாம். அப்போ நம்மளோட வேலை கொஞ்சம் கூட ஃபாஸ்டராக முடியும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக செய்திடலாம், அதே போல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ கீழே இருக்கிற அந்த கார்ட்ஸ் எல்லாம் சிசர் வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட போகிறேன். நீங்கள் இதை அப்படியே பிளெயினாகவும் விடலாம், இல்லைனா ஒரு கோம் வச்சு அதை ஃப்ரிஞ்சஸாகவும் சாஃப்ட் சாஃப்டாகவும் நீங்கள் செய்து விடலாம். நான் இந்த டிசைனில் இதை அப்படியே விட்டுட்டேன். அதே போல் இந்த டிசைனில் பார்த்தோன்னா அந்த இடையில நிறைய ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் நம்ம ஒரு 6x4 சைஸ் ஃபோட்டோஸ் கூட நம்ம இடையில வச்சுக்கலாம், இல்லை அப்படியே பிளைனாக விட்டாலும் விடலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.